ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? கிளாஸஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து சாப்டர் 2, 11th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சம்மந்தமான கிளாஸ். ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை ஓல்டு ஹிஸ்ட்ரியில் எப்படி எப்படிலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபிலாசஃபர்ஸ், என்னென்ன சயின்டிஸ்ட்டு எல்லாம் எப்படி வந்து அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்ப காலத்துலேயே பார்த்தீங்கன்னா மகரிஷி கண்ணன் அப்படின்ற ஒரு இந்தியன் செயின்ட் அண்ட் ஃபிலாசபர், அவர் வந்து ஆதிகாலத்துலேயே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா பரமணு அப்படின்றது யூஸ் பண்ண, பரமணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சான்ஸ்கிரிட்டில் அதனுடைய வேர்டு வந்து மீனிங் வந்து ஆட்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம சான்ஸ்கிரிட்டுடைய லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி வேர்டு நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஆட்டம் அப்படின்ற வேர்டை வந்து விச் இஸ் நத்திங் பட் அல்டிமேட் பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து தே ஹவ் எம்ஃபசைஸ்ட் இன் த ஓல்டர் டேஸ். அப்போ ஆதிகாலத்திலேருந்து இந்த விஷயத்தை பற்றி, ஆட்டம்ன்றதை பற்றி படிச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த பிளாட்டோ, அப்புறமா அரிஸ்டாட்டில், லூக்ரட்டிஸ் டெமோக்ரட்டிஸ் அப்படின்ற இவங்க எல்லாமே வந்து வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ். இவங்க எல்லாமே வந்து தே ஹவ் ஆல்சோ யூஸ்டு த ஆட்டம் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதனுடைய ஒட்டுமொத்த மீனிங் என்ன அப்படின்னா இட் இஸ் ஸ்மால் அண்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து சின்னதாக இருக்கும், அதை உடைக்க முடியாது அப்படின்ற மாதிரி இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல்ஸ் விச் இஸ் கால்ட் ஆஸ் அன் ஆட்டம் அப்படின்றத இந்த வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து கிரீக்கில் வந்து ஏன்னா நமக்கு பெரும்பாலான கெமிஸ்ட்ரி டேர்ம்ஸு இதெல்லாம் எடுத்தோன்னா க்ரீக்கு லாட்டின் இதுதான் மெயினாக வரும். அந்த க்ரீக்கில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்டாமியோ, அட்டாமியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்டாமியோனா என்ன அப்படின்னா நான் டிவிசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டு எல்லாமே எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ த அட்டாமியோ நான் டிவிசிபிள் அப்படின்றது அன்டில் த டிஸ்கவரி ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். இது வர்றதுக்கு முன்னாடி தே ஹவ் டிஸ்க்ளோஸ் திஸ் ஆஸ் அ நான் டிவிசிபிள் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா அதுக்கப்புறமா வந்து வந்தவர் வந்து ஜேஜே தாம்சன். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் இது மாதிரிலாம் நிறைய சில இந்த மாதிரி ஆட்டம் ஸ்ட்ரக்சரை பற்றிலாம் படிச்சிருப்பீங்க. அதனால் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில் நான் கொடுக்கல. இருந்தாலும் உங்கள் புக்கில் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமான இன் விஷயத்தை வந்து அப்படியே டச் பண்ணிட்டு வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஜேஜே தாம்சனுடைய கேத்தோட் ரே எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆட்டம்ன்றது வந்து விச் கன்சிஸ்ட் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதை எலக்ட்ரானுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஆட்டம்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குன்றாங்க. அதனால் ஜேஜே தாம்சன் ப்ரப்போஸ்ட் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஆட்டம் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர். ஒரு ஆட்டம்ன்றது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியர் மாதிரி இருக்கும், விச் இன் விச் எலக்ட்ரான்ஸ் ஆர் எம்பெட்டட் லைக் சீட்ஸ் இன் வாட்டர் மெலன். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாருன்னா ஆட்டம்ன்றது வந்து ஒரு வகையான பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியர்ஸு. எப்படி நம்ம வந்து வாட்டர் மெலன் இருக்குதோ, தர்பூசி மாதிரி இருக்குதோ, எப்படி இருக்குதோ அந்த தர்பூஸ் பழம் மாதிரி இருக்குமோ அதில் வந்து எப்படி இருக்கும், டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பேஸ் மட்டும் இல்லாமல் தர்பூஸ் உள்ளே வந்து எப்படி வந்து அதனுடைய சீட்ஸ் இருக்கும், கொட்டைகள் சீட்ஸ் இருக்குது, அந்த சீட்ஸ் வந்து எப்படி அது உள்ளே வந்து அப்படியே அதுதான் எம்பெட்டட்னு பேர், அப்படியே உள்ளே சொருகி இருக்கிற மாதிரி இருக்கும், விச் இஸ் கால்ட் எம்பெட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்கும்னு சொல்லி ஹியஸ் கிவன் சம் எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் த ஆட்டம் பற்றியும் எலக்ட்ரானை பற்றியும் சின்ன சில விஷயங்களை கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரதர்ஃபோர்டினுடைய ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் அப்படின்ற அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரதர்ஃபோர்டு தான் என்ன பண்ணுறாரு இந்த விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அக்கார்டிங் டு ரதர்ஃபோர்ட்ஸ் ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் ஸ்டடிஸ் ப்ரூவ்ஸ் தட் நம்மளுடைய ஜேஜே தாம்சனுடைய ஃபைண்டிங்ஸ் வந்து வாஸ் ராங், அவருடைய கண்டுபிடிப்பு வந்து தவறானதாக இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரதர்ஃபோர்டினுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டும் படிச்சிருப்பீங்க. அது என்ன சொல்கிறது அப்படின்னா இங்கே வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இந்த சைடில் இருக்குது.
இப்போ நமக்கு ஒரு கன்னு மாதிரி வச்சுக்கோங்களேன். நமக்கு இதெல்லாம் வந்து பெரும்பாலும் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ்லலாம் நிறைய நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. நிறைய இந்த கிரிக்கெட்ஸு ஃபுட்பாலு கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் வந்து என்னென்னா பால் போடுறதுக்கும் தனியாக ஒரு மிஷின் இருக்குது. விளையாடுறதுக்கு மட்டும்தான் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு பவுலர் பவுல் போடுறான், பேட்ஸ்மேன் அடிக்கிறான். ஆனால் அவன் ப்ராக்டிஸ் செஷனுக்குன்னு வந்து எல்லா சமயம் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க என்ன பண்ணும், அதே மாதிரி ஃபுட்பால்லையும் ஃபுட்பாலில் கூட வந்து அந்த கோல் கீப்பருக்கு வந்து பால் அடிக்கிறதுக்கு தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பாலில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆங்கிள் அதே தள்ளி தள்ளி அடிச்சு விடும். அப்போ இவன் எங்கே தாவி தாவி பிடிப்பான். அதே மாதிரி இங்கே ஃபாஸ்ட் மூவிங் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை வந்து அவன் செட் பண்ணி வைக்கிறான். அப்போது இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த ஜிங்க் சல்ஃபைட் கோட் பண்ணக்கூடிய ஒரு ஷீட் இங்கே வச்சுட்டு இங்கே வந்து கோல்டு ஃபாயிலில் ஒரு இது ரெடி பண்ணி வச்சுக்கிறான், ஷீட் ரெடி பண்ணி வச்சுக்கிறான். இப்போ அவனுடைய எய்ம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த தின் ஃபிலிம், இது தின் ஃபிலிம் மாதிரி, நான் தின் ஃபிலிம்னா தின் ஃபிலிம்னுடைய டெக்னாலஜிலாம் நிறைய இருக்குது, அதை பற்றிலாம் நான் சொல்ல வரலை. இங்கே வந்து கோல்டு ஃபாயில் ஃபாயில் ஷீட்ஸ்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்காக நான் தின் ஃபிலிம்னு சொன்னேன். ஏன்னா தின் ஃபிலிம்ன்றது வந்து ஒரு சயின்டிஃபிக் டெக்னாலஜிலேயே ரொம்ப நல்லா இப்போது ரீசன்ட் டேஸில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் தின் ஃபிலிம்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க வந்து என்னென்னா ஒரு ஃபாயில் ஷீட்டை, கோல்டன் ஃபாயில் ஷீட் எடுத்து வச்சுட்டு அதில் என்ன பண்ணுறோம், நேராக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸில் வந்து அனுப்புகிறோம். ஸ்ட்ரீம் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அப்படியே ஃபாஸ்ட்டாக போகுது. ஏன்னா இது வந்து மெலீஸாக இருக்கும், தின்னு தானே, அதில் தின்னு சொன்ன தின்னு அந்த ஒல்லியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த கோல்டு ஃபாயில். அதே சமயம் இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து நல்ல அப்படியே மோட்டா மாதிரி இருக்கும், பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும்போது சிலது வந்து அப்படியே இதில் பெனட்ரேட் ஆகி வெளியில் போகும். இப்படிலாம் போய் போய் விடும். அது சமயத்தில் என்னென்னா சிலது வந்து இந்த ஆங்கிளில் இந்த ஆங்கிளில் இந்த ஆங்கிள்னு மாறி மாறி, ஈவன் 180 டிகிரிஸ் கூட நமக்கு வந்து அதனுடைய டீவியேஷன் இருக்குது. இது மாதிரி இருக்கும்பொழுது ஹி ஹாஸ் டிஸ்க்ளோஸ்ட் என்னென்ன சொல்கிறான், மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ்ட் த்ரூ த ஃபாயில். அப்போ அந்த ஃபாயில் கோல்டு ஃபாயில் மூலமாக நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து அது உள்ள நகர்ந்து போயிருக்குது அப்படின்றான். அதே சமயம் ஃபியூ டிஃப்ளெக்டட் த்ரூ த ஸ்மால் ஆங்கிள், இங்கேருந்து சிலது வந்து அப்படி டிஃப்ளெக்ட் ஆகிட்டு வர மாதிரி. அதே சமயம் வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ரிஃப்ளெக்டட் பேக் பை 180 டிகிரிஸ், இந்த இடத்துல போனால் அப்படியே ரிவர்ஸ் பேக்கில் வர மாதிரி சிலது வந்துடுது. அதுலேருந்து அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, ஆட்டம்ஸ் இஸ் எ டைனி, ரொம்ப சின்னது ஆட்டம்னு சொல்லுவோம், டைனி பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ் அதில் இருக்கிறது என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் ஒன்று இருக்குது, அதுதான் முக்கியமான அவன் ஃபைண்டிங்ஸு. அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் வித் ஹை ஸ்பீட், அதனால தான் வந்து என்னென்னா இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து அங்கங்கே டிவியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால மிடில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸு அதை சுற்றி வந்து என்னென்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஹை ஸ்பீடில் கடக்கடன் மூவ் ஆகிட்டுருக்கான். அது மாதிரி மூவ் ஆகிறதுனால தான் இது மாதிரியான நம்ம இந்த மூணு பாயிண்ட்ஸ் சொன்ன பார்த்திங்கன்னா மூணு பாயிண்ட் தான் முக்கியமாக உங்கள் புக்கில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மூணு பாயிண்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுனாவே இந்த ரதர்ஃபோர்டினுடைய கான்செப்டை தெளிவாக நம்ம இது பண்ணிக்கலாம். தட் இஸ் கால் ஸ்கேட்டரிங், நகர்ந்து போகிறது, அப்படி தேய்ச்சிட்டு போகிறது, அந்த ஸ்கேட்டரிங் பேர். அது மாதிரி வரக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு இனிஷியல் ஐடியா அபவுட் த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஆனால் அதே சமயம் இப்போ ரதர்ஃபோர்ட் வந்து ஜேஜே தாம்சனுடைய ஃபைண்டிங்ஸை வந்து தப்புன்னு சொல்லிட்டாரு அப்படின்றதுனால ஆதி காலத்தில் அவர்கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு ஹியஸ் கிவன் சம் இன்ஃபர்மேஷன், ஆட்டம்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு. அப்போது இவர் வந்து தான் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது வந்து இது மாதிரி இருக்காது இப்படி இருக்குன்னு சொன்னார். ப்ரொவைடட் இவர்தலையும் சில குறைகள் இருக்குது அப்படின்றதான் என்னென்னா, ஹி டஸ் நாட் எக்ஸ்பிளைன், யார் ரதர்ஃபோர்ட் கொடுக்கல, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இவர் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போது எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட்டம் இருக்குது, அதில் எலக்ட்ரான் சுற்றி சுற்றி வருது ஃபாஸ்டான போது அது நம்ம இப்போ சைக்கிள் எடுத்து சுற்றுற மாதிரி இப்படி இப்படி சுற்றுறோம், ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு நாலு ரவுண்ட் சுற்றுற மாதிரி, இது எப்படி சுற்றுதுன்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குதா, அண்ட் அரவுண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் அண்ட் த எனர்ஜி, எலக்ட்ரான்ஸினுடைய எவ்வளோ ஹை ஸ்பீடுன்னு சொல்லிட்டார், எவ்வளோ எனர்ஜியில் அதை சுற்றுது அப்படின்றலாம் சொல்லலை. ஸோ அதனால் இதுக்கு அப்புறமா வரக்கூடிய சில சயின்டிஸ்ட் வந்து அதெல்லாம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அப்புறமா வந்து இந்த ஆட்டமுடைய ஓவரால் ஃபைண்டிங்ஸ் என்னன்றதை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனில் வந்து என்னென்னா ஓல்டு ஸ்டெயின்டின்ஸில் என்ன சொன்னாங்க, இந்தியன் சயின்ஸ் அண்ட் ஃபிலாசபர் இந்த ஓல்டர் டேஸில் சொன்னக்கூடிய இன்ஃபர்மேஷன்,
அதிலிருந்து கிரீக்கு வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜேஜே தாம்சன் அண்ட் ருதர்ஃபோர்டை அப்படியே கம்பைன் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், சிம்பிளாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதனுடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலான் இருக்கோம். ஓகே, தேங்க்யூ.